Hi friends, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு 6 to 12 months baby hat எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு கமெண்ட்ல ஒரு மேம் கேட்டிருந்தாங்க எப்படி பண்றதுன்னு. சோ அவங்களுக்காக நான் இன்னைக்கு இந்த பேட்டர்ன் பண்ண போறேன். இது வந்து 1 ரோ ரிபீட்டட் பேட்டர்ன் தான். இது வந்து நான் அப்படியே மடிச்சு விடுறேன். சோ உங்களுக்கு இந்த மடிச்சு விடுறது வேண்டாம் அப்படினா நீங்க வந்து டைரக்டாவே பேட்டர்ன் போட்டுடலாம். இப்படி மடிச்சு விடுற மாதிரி நீங்க வெச்சிட்டீங்கனா இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க சென்டிமீட்டர்ஸ் விடணும். இந்த ஹேர்க்கோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் ஏற்கனவே ரொம்ப பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஹேர்க்கோட மெஷர்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போது இதோட நீளம் இருக்குது பார்த்திங்களா, நான் இது வரைக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் ஒரு 17 சென்டிமீட்டர்ஸ் நான் போட்டிருந்தேன். ஒரு 17 சென்டிமீட்டர்ஸ் இங்கே நான் மடித்து தைச்சனால அது வந்து உள்ளார கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இது வந்து 17 சென்டிமீட்டர்ஸ் வரும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 44 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். நான் 1 இயர் வரைக்கும் வரணுன்றதுக்காக 44 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் 6 to 12 மந்த்ஸ்க்கு கரெக்டாக பண்ணணும்னா 40 சென்டிமீட்டர்ஸ் பண்ணினா போதும். இந்த 4 சென்டிமீட்டர்ஸ் நான் வந்து 1 இயர் வரைக்கும் எக்ஸ்ட்ரா போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த 4 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இந்த ரிப்பிங்காக நான் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை கூடவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அது வந்து உங்களோட தலையோட சுற்றளவு பொறுத்து தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னா நீ இன்னும் கொஞ்சம் எனக்கு இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டிமீட்டர்ஸை குறைச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த பேட்டர்னுக்காக நான் டபுள் ட்விஸ்ட் யான் எடுத்திருக்கேன். 3.0 mm ஹூக் எடுத்திருக்கேன். 6 to 12 மந்த்ஸ் பேபின்றனால நான் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 17 சென்டிமீட்டர் ஹைட் நான் ஏற்கனவே இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ 17 சென்டிமீட்டர்ஸ்க்கு நான் செயின் போட்டு வரப்போகிறேன். ஸோ பாருங்கள், நான் வந்து ஒரு 17 சென்டிமீட்டர்ஸ்க்கு செயின்ஸ் போட்டு வந்துட்டேன். ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம 17 சென்டிமீட்டர்ஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ரிப்பிங் பேட்டர்னுக்காக நான் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா போடுறேன். ஸோ மொத்தமாக 17 + 5 செயின்ஸ் எவ்வளோ? 22 சென்டிமீட்டர்ஸ். நான் 22 சென்டிமீட்டர்ஸ்க்கு செயின் போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்த ரோக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு ஒரு 5 சென்டிமீட்டருக்கு, அதாவது இந்த ரிப்பிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த 5 சென்டிமீட்டருக்கு நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 5 சென்டிமீட்டருக்கு சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 10 ஸ்டிச் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு நம்ம போட்டு வந்தாச்சு. நான் இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம பேட்டர்ன் போகலாம். இப்போ இதுலேருந்து தான் நம்ம பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. ஒரு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அடுத்த ஸ்டிச்சில் 1/2 double போடணும். ஸோ எப்படி, ஒரு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்லிப் ஸ்டிச் ரொம்ப டைட்டாக போட்டக்கூடாது. அடுத்த இதில் 1/2 double போடுறோம். ஸோ ஒரு இதில் ஸ்லிப் ஸ்டிச், ஒரு இதில் 1/2 double. ஸோ ஒரு இதில் ஸ்லிப் ஸ்டிச், ஒரு இதில் 1/2 double. ஸோ இப்படியே கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் இது ஸ்லிப் ஸ்டிச்சில் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ எனது வந்து ஸ்லிப் ஸ்டிச்சில் ஆரம்பித்து ஸ்லிப் ஸ்டிச்லேயே முடிகிற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துலலாம் 1/2 double-உம், 1/2 double போட்ட இடத்துலலாம் ஸ்லிப் ஸ்டிச்சும் போடணும், அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஸ்லிப் ஸ்டிச் தானே கடைசியாக போட்டோம். ஸோ இந்த இடத்துல 1/2 double போடணும். இந்த இடத்துல நாம 1/2 double போட்டோம். ஸோ அது மேலே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்போ பேட்டர்னை கண்டினியூ பண்ணிக்கோங்க. 1/2 double, ஸ்லிப் ஸ்டிச், 1/2 double, ஸ்லிப் ஸ்டிச், 1/2 double,
slip stitch. So இப்படி நீங்க இந்த mark பண்ண பாயிண்ட் வரைக்கும் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த mark பண்ண பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த mark பண்ண பாயிண்ட்டை கழட்டிடுங்க. கழட்டிட்டு இப்போ இதுல இருந்து இது லாஸ்ட் வரைக்கும் back loopல மட்டும் தான் நம்ம single crochet கொடுக்க போறோம். So in the back loopல மட்டும் தான் நம்ம single crochet கொடுத்துட்டு வரப் போறோம். So first stitch போட்டதுக்கு அப்புறம் இத mark பண்ணிக்கோங்க. ஏனா கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. So ஒவ்வொரு ஸ்டிச்சோட பேக் லூப்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இப்போ கடைசி பேக் லூப்லேயும் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த கீழே ரிப்பிங் பட்டன் பண்ணணும். ஸோ இந்த மார்க் பண்ண பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இதை கழட்டிட்டு இதில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு மார்க் பண்ணிக்கோங்க பேக் லூப்பில். இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் நம்ம இந்த இடத்துல ஹாஃப் டபுள் போட்டோம். ஸோ இப்படி வரும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது ஸ்லிப் ஸ்டிச். இப்போ அடுத்த இது ஹாஃப் டபுள். ஸோ ஃபர்ஸ்ட் இது அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச் ஹாஃப் டபுள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே ஹாஃப் டபுள் போடணும், ஹாஃப் டபுளுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ இப்படியே பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிச் வந்து நமக்கு கடைசியில் ஸ்லிப் ஸ்டிச்சோட தான் முடியும். இப்போ அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டுட்டு ப்ராஜெக்ட்டை திருப்பிக்கிறோம். நம்ம இந்த லாஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்லிப் ஸ்டிச்சோட முடிச்சது. ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபர்ஸ்ட் இது ஹாஃப் டபுள் க்ரோஷே கொடுங்க. அப்புறம் அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச், அடுத்தது ஹாஃப் டபுள், அடுத்தது ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சையும் கவனமாக இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வராது. ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல நீங்கள் வரும்போது இந்த பேக் லூப்பில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வாங்க. நான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு வந்துட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 44 சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். 44 சென்டிமீட்டருக்கு நான் வந்து இந்த பேட்டர்னை போட்டு வந்துட்டேன். தைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நூல் விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த சைடையும் இங்கே மேல் பகுதி சுருக்கி தைக்கணும். ஸோ இப்போது இதை இப்படி ரெண்டாக மடித்து சரியாக வச்சு நம்ம இந்த சைடை தைக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் சிங்கிள் க்ரோஷே போட்டு தைச்சாலும் சரி, இப்படி நூல் விட்டு ஊசி விட்டு தைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஸோ இப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. இந்த சைடில் இந்த ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக தைச்சிடணும். தைச்சிட்டு இப்படி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி ஸ்டிச்சே தெரியாத மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச்சுக்குள்ளார விட்டு இப்படி எடுத்துருங்க.
So, now the male part we will cut. So, this is random. All are going to so, if you randomly put it here, you can put it here. You can put it here. So, you can put it here. 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 You can So, I will put it in the middle. So, now we have total hat ready. This is the same thing. This is the same thing. So, this video, like, share, and subscribe. Nandri.